Hi everybody and welcome to Nifras and welcome to Autocad Teacher Rodi number 14. So in the movie we are going to talk about subject. Hashtool is going to talk about the subject. So in the past, you know, tutorial is a regular update. So in the last tutorial update is 18th of July. So in the tutorial 14, number 14 tutorial, the update is 23rd of July. So in 5 days gap, the other tutorial update is so very slow update. ஸோ காரணம் என்னச்சுன்னா வந்து உங்களுக்கு இந்த டேஸில் வந்து நார்மலாக தெரியும் இல்லாட்டி ஃபாஸ்டிங் டேஸ், அதாவது ரம்ஜான் டேஸுங்கிறதால அந்த ரம்ஜான் மந்த். ஸோ இந்த காலத்தில் வந்து டியூட்டர் சைடை வந்து லிட்டில் பிட் டஃப்பாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் பிஸி, அதே நேரத்தில் டயர்டாக இருக்கிறதுல வந்து ஸோ டியூட்டர் அப்டேட் ஆகிற வீதம் வந்து வெரி ஸ்லோவாக இருக்கும். எனிவே ஐம் நாட் பி ஸ்டாப் தேட் அண்ட் பி ஐம் கண்டினியூ தேட். ஸோ அதனால் வந்து சம் பீப்புள் ரெகுலராக வாட்ச் பண்ணிருக்கலாம்னு டியூட்டோரியல், சம் பீப்புள் திங்க் பண்ணலாம் அரவாசில் விட்டுட்டோம்னு சொல்லி. ஸோ டோன்ட் வரி, பட் ஐ வில் பி கண்டினியூ ஃப்ரம் மை ப்ரிவியஸ் லெக்சர்ஸ். ஸோ எனிவே ஸோ டோன்ட் ஃபர்கட் டு பி வாட்ச் எவ்ரி டியூட்டோரியல், பிகாஸ் என்ன வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டியூட்டோரியல் வந்து ஒவ்வொரு டூல்ஸை வந்து நாங்கள் பேச பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பேசுவோம், ஹெச் டூல் சம்மந்தமாக தான் தொடர்ந்து பேசுவோம். ஸோ நம்ம அவ்வளோ தெரியும், ஆட்டோகேட் அப்ளிகேஷனை பொறுத்தல வந்து ட்ராவிங் டூல்ஸில் வந்து இந்த ஃபைன் அந்த பாட்டம் சைடில் பார்க்க முடியும் ஹேஷ் டூல். ஸோ இதை கிளிக் பண்ணி லான்ச் பண்ணுவோம். ஸோ இந்த நீங்கள் ஹேஷ் டூலில் வந்து லான்ச் பண்ணுற பிறகு உங்களுக்கு ஹேஷ் அண்ட் கார்டியன் இப்படியான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை நிறைய டேப்ஸ், டூ டேப்ஸ் இருக்கும் ஹேஷ் அண்ட் கார்டியன். ஸோ ஒவ்வொன்றையும் பற்றி தெளிவாக பேசுவோம். வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஹேஷ்டுடைய யூஸ்ஃபுல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆட்டோகேட் அப்ளிகேஷனை பொறுத்தவரை. டைப் அண்ட் பேட்டர்ன், ஸோ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து த்ரீ டேப்ஸ் இருக்கும், யூசர் டிஃபைன், ப்ரீஃபைன், கஸ்டம்ஸ். பேசிக்கலி நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம் ப்ரீ டிஃபைன், வெரி இம்பார்ட்டன்ட். பேட்டர்னில் வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பெரிய ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு பார்க்க முடியும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸை பார்க்க முடியும் சிம்பிளாக வந்து. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்னை சூஸ் பண்ண வந்து அதனுடைய ஸ்வெச் உடைய அந்த ப்ரீ வந்து இங்கே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய ஹானி, ஸோ சூஸ் பண்ணுங்க ப்ரீ இங்கே பார்க்க முடியும். சம் டைமில் உங்களுக்கு எடிஷ்னலாக பேட்டர்ன் தேவை என்ன சொன்னால் வந்து இந்த பாக்ஸை சூஸ் பண்ணது பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட லிஸ்ட்டு பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு உங்களுக்கு விருப்பமான பேட்டர்னை வந்து இங்கே சூஸ் பண்ண முடியும் சிம்பிளாக. ஃபஸ்ட்டுக்கு இந்த டேப்பில் வந்து என்சி பேட்டர்னை பார்க்க முடியும், அது ஐஎஸ்ஓ பேட்டர்னை பார்க்க முடியும். ஸோ அது ப்ரீ டிஃபைன் பேட்டர்ன்ஸ், கஸ்டம் பேட்டர்ன்ஸ், உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேட்டர்னை பற்றி. ஸோ பேசிக்கலி நான் நினைச்சேன் சூஸ் பண்ண வந்து அதர் ப்ரீ டிஃபைன் பேட்டர்ன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன் ARB88, இது சூஸ் பண்ணி இது ஓகே பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் வந்து அந்த ARB88 பேட்டர்னோட ப்ரீ வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த சைடில் உங்களை பார்க்க முடியும் இந்த பவுண்டரிஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது நேரத்தில் வந்து இதில் இரண்டு ஆப்ஷன்ஸை பார்க்க முடியும், ஆட் பிக் அ பாயிண்ட் என்ன சேம் திங் ஆட் அ செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதை வந்து சைஸ் பார்ப்போம். ஸோ இதில் சூஸ் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோகேட் ஆஸ்கிங் செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளும். உங்களோட ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு பிறகு இதை ரைட் கிளிக் செய்து என்டர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த ஆங்கிள் அண்ட் ஸ்கேல் சம்மந்தமாக பேசுவோம். ஏன்னா வந்து ஆங்கிள் வந்து 0.0 வச்சுக்கொள்ளும் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ ஸ்கேலில் வந்து கொஞ்சம் 1.0 வச்சுக்கொள்ளும். இப்போ நாங்கள் வந்து ப்ரீவை பார்ப்போம். உங்களுக்கு ப்ரீவில் வந்து இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது. ஸோ ரைட் கிளிக் கொடுத்தோம்னு சொன்னால் வந்து இந்த ப்ரீவ் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகும். சம் டைமில் இந்த ப்ரீவ் வந்து உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடில் வந்து கண்ட்ரோல் செட்டாக டைப் பண்ணவங்க இந்த ப்ரீவை நாங்கள் கேன்சல் பண்ண முடியும். திரும்ப நாங்கள் வந்து ட்ராவிங் டூல் பார் யூஸ் பண்ணி ஹேஷ் டூலை வந்து லான்ச் பண்ணிக்கொள்ளும். சாரி வேணும், ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஹேஷ் அண்ட் கார்டியன் ஆப்ஷன்ஸ் விண்டோ உங்களுக்கு பார்க்க முடியும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து டைப் அண்ட் பேட்டர்ன் வந்து சூஸ் பண்ணோம், டிஃப்ரெண்டான ஒரு நேமு இதை வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம், ARB816 இந்த சூஸ் பண்ணுவோம். ஸோ அது நேரத்தில் வந்து ஆட் அ ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் செய்து, இப்போ ரைட் கிளிக் செய்து டிரெக்டாக உங்களுக்கு ப்ரீ பார்க்க முடியும் சிம்பிளாக. ஸோ இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை என்று சொன்னால் வந்து எஸ்கேப் பட்டன் உங்களோட கீபோர்டில் வந்து நீங்கள் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு எகெயின் இந்த மாதிரியான விண்டோ பார்க்க முடியும். இப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்கேலை வந்து குறைச்சி பார்த்துக்கொள்ளும், 0.5 பார்த்துக்கலாம். இப்போ டிரெக்டாக ப்ரீவை பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்க முடியும், இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இதே இன்னும் சுருக்க வேணும்னு சொன்னால் வந்து எகெயின் எஸ்கேப் பட்டனை செலக்ட் பண்ணி ஸ்கேலில் மீண்டும் நாங்கள் வந்து 0.25 வந்து ரெடியூஸ் பண்ணோம்னு சொன்னால் வந்து
அகெயின் போய் பார்த்தா அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு நீட்டான ஸ்டைல் அவங்கள பார்க்க முடியும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸப்டன்ஸ் என்ன வந்து ரைட் கிளிக் செய்து ஓட்டோவை வந்து உங்களுக்கு என்டர் பண்ண முடியும். ஸோ ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் மூவியில் நான் அந்த எக்ஸாம்பிள் பற்றி பேசுகிறேன், நம்மளால் தொடர்ந்து பேசுவோம். என்ன வந்து இப்போ டைம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மூவி நாங்கள் வந்து இந்த மூவியிலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஐ ஹவ் மை இன்ஃபர்மேஷன் இஸ் வெல், சீ நெக்ஸ்ட் டைம் கைஸ்.